முருகா வாசி நடத்தி கொடுப்பா. அப்போது பொறிப்புடனே அடக்குகின்ற வல்லமை, உடக்கேதராத வல்லமை எங்களுக்கு இருக்கடா. அவங்கெல்லாம் மனம் பாசி ஏற்றவர்கள், எதையும் கண்டு வாங்க மாட்டான். ஞானிக்கு அத்தனை பேர் லேசு எடுத்துறீங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேர் ஒழுங்காக பேசுவோம். ஆனால் கொஞ்சம் யாராச்சும் யாரும் அங்கேயும் காட்டுருவோம். அப்போ அந்த வல்லமை இருக்கானா பார்ப்போம். அவனுக்கு வாசி எடுத்துக்கும் போதே இவன் எதை கண்டு வாங்குவானா, அந்த தகுதி இருக்கான்னு கேட்டான். உனக்கு தகுதி நீ தான் கொடுத்தானே, எந்த பெண்ணையும் கண்டு வாங்க அது பேராற்றல் நீ கொடுத்த வாய்ப்புட வாய்ப்பு அணி, அந்த வல்லமை இருக்கா என்று பார்க்க நீ தான் அந்த வாய்ப்பு தர வேண்டும். அந்த வாய்ப்பை நீ பெற்றிருக்க இல்லையே. ஏயா உனக்கு தான் ரெண்டு படையாட்டு சொல்கிறான், நீ அதை உலகத்துக்கு அதை வச்சுருக்கடா. அதெல்லாம் ஒரு உலகத்துக்கு அதை வச்சுருக்கான். இச்சா சக்தி கிரிகா சக்தி தான். இச்சா சக்தின்போது வள்ளி, கிரிகா சக்தின்போது தேவயானை. இது ஒரு இச்சா சக்தின்போது சந்திரகலை, கிரிகா சக்தின் போது சூரியகலை, ஞான சக்தின்போது பூர்வமத்தி. இது உலக ரகசியம், இது இந்த தத்துவத்துக்கு வர்றது. ஆக ஞானிகள் எத்தனை பேருமே எல்லாத்துக்கும் தெரியும் அவர்களே. இப்போ பேசிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க.